ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனுஷ்கல் இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு குட்டி குட்டி டிப்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கிச்சனில் எப்பவுமே எறும்பு தொல்லையும் குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி தொல்லையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்பை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இந்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் நான் ரீசெண்டாக போயிருந்தப்போ அங்கே எனக்கு கடைக்காரங்க சொன்ன டிப் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நான் இங்கே பேக்கெட்டில் என்னெல்லாம் வச்சுருக்கேங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஓம உப்பு இது வந்து பார்த்திங்கன்னா புதினா உப்பு கொஞ்சம் கண்ணாடி தூள் மாதிரியே இருக்கும் இது வந்து பச்சைக்கருப்புறம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான் இது மூணுமே நம்ம ஒன்று சேர்த்தனோம் அப்படின்னா நமக்கு ஒரு தைலம் மாதிரி கிடைக்கிது இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு கை கால் வலி தலை வலி கோல்டெல்லாம் இருக்குது அப்படின்னா இதை தேய்க்கும் போது நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அதில் வந்து இந்த புதினா உப்பு ஓமு உப்பு அப்புறம் அந்த பச்சை கற்பூர் மூணும் ஒன்றா கலந்து டைட்டாக மூடிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா காலையிலேயே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும் கொஞ்சம் மெல்ட் ஆகி இந்த மாதிரி தேங்காய் மாதிரி இருக்கும் இதை கொஞ்சமாக எடுத்து எங்க கை கால் வலி உடம்பு வலியெல்லாம் இருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி கையில் எடுத்து நம்ம தேய்ச்சி விடும் போது நல்லா வந்து நம்ம அந்த பெயின் பாம்லாம் வந்து தடவும் போது ஒரு எரிச்சல் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் உடனே நல்ல ரிலீஃபும் கிடைக்குது பற்றி தெரியாதவங்க யாராவது இருப்பாங்க அப்படிங்கிறதுனால இதையும் இங்கே ஷேர் பண்ணுறேன் வீடு கிளீன் பண்ணும்போது கவுண்டர் டாப் கிளீன் பண்ணும்போதெல்லாம் இந்த தைலம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க காட்டத்துக்கே வந்து அந்த எறும்பு தொல்லை கருப்பாம்பூச்சி தொலை வராதுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எல்லாமே நீங்கள் வந்து அதில் ஊற்றிக்காமல் தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் ஊற்றிட்டு கொஞ்சமாக கிச்சனில் அந்த கவுண்டர் டாப் நம்ம க்ளீன் பண்ணும்போது எல்லாம் வந்து அங்கங்கே கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து ஒரு வைப்பில் நம்ம க்ளீன் பண்ணி விடும்போது போது பார்த்திங்கன்னா கிச்சனும் நல்ல வாசனையாக இருக்குது தொடர்ந்து இதை செய்யும் போது நமக்கு அந்த இடத்துல அந்த கரப்பாம்பூச்சி அந்த எறும்பு தொலைலாம் வராது வீடு துடைக்கும் போது கூட ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து அந்த தண்ணியில் இதை கலந்துட்டு நம்ம துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா வீடும் அவ்வளோ வாசனையாக இருக்குது கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் இல்லை ஆன்லைனில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதோட லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆனால் ஆன்லைனில் விட நீங்கள் நேரில் வாங்கும்போது இது விலை கம்மியாக இருக்கும் அதனால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இதெல்லாம் உங்ககிட்ட இல்லை வாங்க முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற முகத்துக்கு போடுற பவுடர் வச்சுருப்போம் இல்லையா அதை இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் நல்லா இப்படி தூவி விட்டு லைட்டாக வந்து அந்த கார்னரில் எல்லா பக்கமும் அந்த பவுடரை அப்படி தடவி விட்டுவிட்டீங்க அப்படின்னா கூட எறும்பு வரவே வராது கண்டிப்பாக வந்து அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் எறும்பு இருக்க பக்கம் உங்களுக்கு இந்த முகத்துக்கு போடுற பவுடரை போட்டு காட்டுறேன் இப்போ இந்த இடத்துல எறும்பு இருக்கு இல்லையா இதில் வந்து முகத்துக்கு போடுற பவுடரை கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் எடுத்து இப்படி போட்டு விடுறேன் அந்த எறும்பு எப்படி ஓடுது பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டிப்பெலாம் நம்ம எறும்பு வரும்போதெல்லாம் நம்ம கரெக்டாக செய்யும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் அந்த எறும்பு வரவே வராது ஆனால் கண்டிப்பாக இந்த டிப் வந்து அவுட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த தையலை வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுருந்தாலே அதை வந்து இப்போ இந்த எறும்பு மேலே ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன் அந்த எறும்பு அப்படியே டக்குன்னு மயங்கி விழுந்துடும் கண்டிப்பாக வந்து இதுவும் நல்லா அவுட் ஆகுது அந்த குட்டி குட்டி கரப்பான் பூச்சிலாம் நம்ம கிச்சனில் தொடர்ந்து இதை எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா வர்றதே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க மறுபடியும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்